115வது பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாடு இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற இந்த 30 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற மாநாடுகள் அனைத்தையும் விஞ்சுகிற வகையிலே அதற்கு பாடுபட்ட, அதுக்கு தலைமையேற்று பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்களும், 7 மாவட்ட செயலாளர்களும், கட்சியிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்தார்கள். கட்சி புத்தெழுச்சி பெற்றிருக்கிறது, புதிய உந்துதலை பெற்றிருக்கிறது. இப்பொழுது அடுத்து முகவர்களை, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குமான முகவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வாரம் அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை செய்வதற்காக கமிட்டிகள் அமைப்பதற்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன். கட்சி மிகுந்த நம்பிக்கையோடு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். காவிரி விவகாரத்தில் தொடர்ந்து வந்து கர்நாடகத்தில் வந்து தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலை வந்து ஏற்படுத்தே இருக்கு. இப்போ வந்துட்டு என்னன்னா, முக ஸ்டாலின் முதலமைச்சர் புகைப்படத்தை வந்துட்டு இறுதி மரியாதை செலுத்துற மாதிரியும், இப்போ நடிகர் சித்தார்த்த வந்துட்டு பட ப்ரமோஷன் போனப்போ வந்துட்டு அவரையும் வந்துட்டு மாதிரி வெளியே போட்டுருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காமலே இருக்கு. அது கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை ஒரு ஒழுங்காற்று குழு கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது. அவங்க செய்ய போய்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு சாதகமாக, தமிழ்நாட்டுக்கு சாதகமானா சாதகம்னு சொல்ல மாட்டேன், நியாயப்படி நடந்து கொள்ளுது. அதனால் நாம் ஒரு காரியத்தில் இறங்கினா அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க, ஒரு கலவரத்துக்கு வழி வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க கன்னடத்துக்காரங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் முதலமைச்சர் ரொம்ப கவனமாக அதை கொண்டு போகிறாரு. தொகுதி பங்கீடு நடக்கதான் வந்துட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை, அதை பற்றி யாரும் பேசலை. பத்திரிகைகளை கற்பனையில் எழுதுறாங்க. பிரதமர் மோடி வந்துட்டு இப்போ அந்த 33% இடஒதுக்கீடு வந்துட்டு பெண்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஒரு வரவேற்பும் பெறல, மோடியா அவரா வரவேற்றுக்கிட்டு இருக்காரு.